நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், பிளட்ஸ்டோன் அப்படிங்கிற படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை பற்றிய உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கும் நடிகர் அஜித்துக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் ஒன்று இருக்குது. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பிளட்ஸ்டோன் படத்தை பற்றிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1988 தான் இந்த ஹாலிவுட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்குது. ஹாலிவுட் படம்னா இங்கே யாரோ அவர் எடுத்த படம் கிடையாது, அசல் ஹாலிவுட் படம். ஒரு காலகட்டத்தில் டென்னிஸ் வீரராக விளங்கி பிறகு அமெரிக்காவிலே குடியேறி ஹாலிவுட்டில் பல வெற்றி படங்களை தயாரித்த விஜய் அமிர்தராஜும் லண்டன் வாழ் இந்தியரான டாக்டர் முரளி மனோகரும் சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த பிளட்ஸ்டோன். மெட்ரோ ஃபிலிம் கார்பரேஷன் பேனரில் தான் இந்த படம் தயாராச்சு. ஹாலிவுட் நட்சத்திரங்களான பரத் ஸ்டிம்லி, சார்லி பிரில், அண்ணா நிக்கடஸ் ஆகியோருடன் இணைந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் நடித்தாங்க. தலைவர் வந்து இந்த படத்தில் சொந்த குரல்லே பேசி நடித்தாங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா டிவைட் லிட்டில். அயல்நாட்டு கலைநுட்ப வல்லுநரகம் பங்கெடுத்து கொண்ட இந்த படத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தாஸ் தான் சண்டை காட்சிகளை அமைத்தார். இந்த படத்துக்கு பின்னணி இசை யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் கொடுத்தாங்க. இந்த படத்தோட சென்னை நகர விநியோக உரிமையை வாங்கினது டி ராஜேந்தர் அவர்கள். இந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் டாக்ஸி டிரைவராக நடிச்சிருப்பாங்க. பாலிவுட் நடிகர்களுக்கு கூட ஹாலிவுட்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அந்த சமயத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தனித்துவமான அந்த ஸ்டைல் தான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த தனித்துவமான ஸ்டைல் அப்போவே வெளிநாட்டிலையும் பலரை கவர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவோட துவக்கத்தில் வந்து இந்த படத்துக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து தலைவர் ஒரு டைலாக் பேசுவார், மணி 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 அப்படின்னு. ஸோ அதே வசனத்தை தான் அஜித் அவர்கள் வந்து மங்காத்தா படத்தில் நடித்தாங்கல்ல அந்த படத்துலையும் பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே ஸ்டைலில் தான் பேசியிருப்பாங்க. அதாவது தலைவர் ஸ்டைல்லே அஜித் பேசியிருப்பார். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். கண்டிப்பாக தலைவருக்கு பின்னாடி நடிக்க வந்த எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சமாவது தலைவரோட சாயல் இருக்கும். ஏன்னா அவர் படத்தை பார்த்து தான் எல்லாருமே வளர்கிறாங்க. அவர் படத்தை பார்த்து தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு புது புது விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. அதனால் கண்டிப்பாகவே தலைவருக்கு அப்புறம் நடிக்க வந்த எல்லா நடிகர்கள்கிட்டையுமே தலைவரோட சாயல் இருக்கும். நீங்கள் தலைவரோட ரசிகராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.